Hi friends, welcome to Vismaya Kudil. So இன்னைக்கு வந்து நீங்க எல்லாம் வந்து ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டிருந்தீங்க அம்மாவோட ரூட்டீன் போடுங்க அப்படினு சொல்லிட்டு என்ன வந்து அம்மாவோட ரூட்டீன் போட்டே வந்து ஒரு 8 மாசமாவது இருக்கும் 7-8 மாசம் இருக்கும் கண்டிப்பா சோ அதுல வந்து அம்மாவோட ரூட்டீன் வந்து ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கு அப்படினா சொல்லி கேட்டிருந்தீங்க சோ இன்னைக்கு வீடியோக்காக எதுமே பண்ணாம அவங்களோட ஆக்சுவல் ரூட்டீன் எப்படி இருக்குமோ அத தான் வந்து நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் அது வந்து சவுத் தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கனாக்க வாசல் வந்து ரெண்டு டைமுமே வந்து கூட்ற ஒரு பழக்கம் இருக்கும் சோ இந்த வீடியோல அதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் இன்னொன்னு வந்து அந்த அம்மாவோட கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங் அவங்க எப்படி ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்காங்க அத எல்லாமே இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன் प्लस वोसु पुदसा विधविधान आगनेसिंग आगनेसिंग ईडिया आगनेसर्स अलगान विषय अब पाती वीडियो कंपा एना आक्चुअल अगर पड़वा ना वो शूट पड़ी पटर ऐसा अब नया पे रोम पिड़ों अब इंत सउत् सैडल पाती जेनरल सउत् तमिलनाटे वो काल सायंत्र रे सैडमें वासल कूटी कोलम पड़े पड़कों चेन्नला और टाइम पड़वा सो अदारेमें आड़ मसम अभी नया तूसी कूटे कहुवि विटा कहुवि विवाक आड़ वे अब कृतिक तई वे मारेपा वो विकल व्याम ईविंग वो वो पड़िड़वा सो इं वह पाती कॉर्पोरेशन तीन वो वो मुनसिपालिटी वाटर अब अगर परे पासा कुत्तर अब रोम डिस्टबंसाइन सोलह मीटर मटे वो फिक्स पड़ो वीटे एव्वो तं यूस पड़ा अभी वो इलाम पाती अलग पूसीटा सो ना वो कूटे की कोलम पड़ेना अगर वो तीन कुछ निका अभी मेल वो चिन्हा रेगुलरान आक्टिविटी सायंत्रम कोलम पड़वादी वो काल कोलम पड़वा नरिया वो स्लेट इलेना वो पेना अब एपोमेंटम कोलम पाक पड़क वो उत्त अम्मा अगर वीटल अभी वो कमेंट शेर पड़ूंग इन वीडियो पाक नया अम्मा यापक वो नम्बर वे ऊर अम्मा वे ऊरपा सो अंतमी मिस् पड़ी अब वो कमेंट वो शेर पड़को सो एमें पड़ी वो फ्रेंड्सोड़ और चाट पड़े और फील वो कोमारी ना कूटे कोलमे அதுக்கப்புறமா வந்து அவங்களோட ரூட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது வந்து ஒரு 5 மணிக்கு மாதிரி இந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க ஏன்னா வந்து ஒரு 5:30 அந்த டைத்துலலாம் வந்து வாசல் எல்லாம் கூட்டி தண்ணி எல்லாம் தெளிச்சு கோலம் போட்டுட்டு லைட் எல்லாம் போட்டு விட்டுறணும் அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு ஒரு பழக்கம் அடுத்து ஈவினிங் ஏதாவது வித்தியாசமா செஞ்சிட்டே இருப்பாங்க இன்னைக்கு வந்து ஜவ்வரிசியை வந்து நல்லா வேக வச்சிட்டு அதுல ரவா அதுக்கப்புறமா வந்து பால் சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் நல்லா இடிச்சு போட்டு நாட்டு சக்கரையோ இல்ல ஜீனியோ ஒயிச்சுகரோ சேர்த்து நல்லா ஒரு மாதிரி பாயசம் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பண்ணிட்டுருக்காங்க இதில் வந்து பசும்பால் வந்து சேர்க்குறாங்க இது வந்து குடலுக்கு ரொம்ப நல்லது இப்போ வயிற்று புண்ணெல்லாம் இருக்குது அப்படின்னா ஜவ்வரிசி வந்து அதை ஆற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக செஞ்சிட்டே இருப்பாங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்களோட அப்படியே வேலையை கண்டினியூ பண்ணுவாங்க ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இது ஆடிப்பெருக்கு ஸோ நீங்கள் இந்த வீடியோ வரப்போ உங்களுக்கு அதுவாக தான் இருக்கும் ஆடி 18 ஸோ அதுக்காக வாங்கிட்டு வந்த அந்த வளையல் பழம் இதெல்லாம் வந்து சாமி கிட்ட வந்து அரேஞ்ச் பண்ணிடுறாங்க அரேஞ்ச் பண்ணிட்டு விளக்கெல்லாம் விளக்கி வச்சுருந்தாங்க அதுக்கெல்லாமே மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு இப்போவே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க காலையில் உங்களுக்கு வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் எப்போதுமே மறுநாள் பூஜை செய்கிற வேலை இருந்ததுன்னா எல்லா வேலையுமே அந்த பூஜைக்கு தேவையான எல்லாமே அதுக்கப்புறமா கிளீனிங் எல்லாமே முத நாள் சாயந்தரமே வந்து முடிச்சுடுவாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப மறுநாள் ரொம்ப ரிலாக்ஸாக வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தான் அம்மா வந்து பல வருஷமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்னு எங்க வீடு எப்பவுமே க்ளீனா இருக்கிறது காரணம் எதை எடுத்தாலுமே வந்து டைம் வந்து டியிலே பண்ணாம அப்பப்ப எடுத்தது அந்தந்த இடத்துல வந்து வைக்கிற பழக்கம் உண்டு சோ இப்போ வந்து இந்த பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து குடிக்கணும் அதுக்கு முன்னாடி இங்க வந்து உங்களுக்கு பியூரிஃபையர்லாம் கிடையாது சோ தண்ணி இந்த தண்ணியை தான் வந்து புடிச்சி அதை வந்து லைட்டா ஹீட் வேணும்னாக்க ஹீட் பண்ணனும் ஏனா இது வந்து காவேரி ஆத்து தண்ணி தான் அதனால ஹீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்னைக்காவது லைட்டா ரொம்ப ரேரா வருஷத்துக்கு ரெண்டு நாள் லைட்டா கலங்கலா வரும் அப்ப மட்டும் ஃபில்டர் பண்ணிட்டு அதை வந்து ஹீட் பண்ணிப்பாங்க இல்லனா உங்களுக்கு போர் வாட்டருமே இருக்கு சோ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கனாக்க ஒரு 40 அடி தான் மேக்ஸிமமே போர்லாம் போடுறாங்க அடியிலே சூப்பரா தண்ணி கிடைக்கும் இப்ப சென்னையிலலாம் நம்ம 350 அடி கிட்ட போடுறோம் சோ உங்க வீட்ல வந்து எவ்வளவு அடியில தண்ணி கிடைக்குது அது வந்து ஷேர் பண்ணுங்க சோ தண்ணி புடிச்சதுக்கு அப்புறமா ஃபேஸ்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு அவங்க என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கங்களோ அதை வந்து ரிலாக்ஸா குடிப்பாங்க சோ அவங்களுக்கான டயத்தை டெய்லியுமே அவங்க வந்து எடுத்துப்பாங்க அதனால தான் 61 ஏஜ் அவங்களோட ஏஜ் அந்த வயசானாலுமே இன்னுமே வந்து ரொம்ப யங்கா இருக்காங்க சோ அதே மாதிரி ஒவ்வொரு லேடிஸ்மே வந்து அவங்களுக்கான டயத்தை வந்து எடுத்துக்கணும் கண்டிப்பா அதுக்கப்புறமா அவங்க தலையெல்லாம் சீவி முடிச்சிட்டு கிச்சன்ல வந்து விளக்கி வச்சிருக்க ஜாமான்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு கிச்சனை ஒரு கம்ப்ளீட் க்ளீன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் மாதிரி ஒரு பிரேக் கிடைக்கும் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு டின்னர் செய்யிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ அம்மாவோட ஈவினிங் ரூட்டீன் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன்
அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை.